அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஒரு பெண் அவளுடைய கணவன் மற்றும் கணவனின் வீட்டாரின் மூலமாக பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள் இதை தன்னுடைய பெற்றோர்களிடம் கூறினால் இதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் மேலும் தனது குடும்பத்திற்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெயர் கெட்டுவிடும் என்ற காரணத்தை முன்வைத்து கௌரவத்தை பாதுகாப்பதற்காக பல சிரமங்களையும் நெருக்கடிகளையும் அனுபவித்துக் கொண்டு தொடர்ந்து வாழ்க்கை நடத்துகிறாள் இது சரியா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் அந்த வகையில் ஒரு பெண்ணுக்கு அவளுடைய கணவன் மூலமாகவும் அவளுடைய கணவன் வீட்டார் மூலமாகவும் தொடர்ந்து சிரமங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன என்ற நிலையில் இதை இரண்டு கோணங்களில் அவள் அணுகலாம் ஒன்று தன்னால் தாங்க முடிந்த சிரமங்களாக இருக்கும் பட்சத்தில் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் கடந்து செல்லலாம் அல்லது மிகவும் நெருக்கடியையும் சிரமத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வேதனைகளாக அவை இருக்குமேயானால் அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அந்த பெண் அதையெல்லாம் சகித்துக்கொண்டு தன்னுடைய பெற்றோர்களின் கௌரவம் பாழாகிவிடும் தன்னுடைய மாமனார் வீட்டு கௌரவம் பாழாகிவிடும் என்ற போலியான சிந்தனைக்கு இடம் கொடுக்க தேவையில்லை எதற்குமே ஒரு எல்லை இருக்கிறது தாங்க முடியாத நெருக்கடிகள் தொடர்ந்து அவர்களிடமிருந்து வந்து கொண்டே இருக்குமேயானால் மார்க்கம் அவளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய குலா என்று சொல்லப்படக்கூடிய விவாகரத்து உரிமையை பயன்படுத்தி அந்த கணவரிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளலாம் எடுத்த எடுப்பிலேயே இவ்வாறு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை இயன்றவரை பேச்சுவார்த்தைகள் மூலமாக அறிவுரை கூறுவதன் மூலமாக மாமனார் வீட்டு மக்களையும் கணவரையும் திருத்துவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் எந்த ஒரு முயற்சிக்கும் அவர்களிடம் எந்த பலனும் ஏற்படவில்லை என்ற பட்சத்தில் இறுதியாக இஸ்லாம் அவளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமையை பயன்படுத்தி அவள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே தவிர போலி கௌரவத்திற்காக தொடர்ச்சியாக இப்படி வாழ வேண்டும் என்பது இஸ்லாம் அவளுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் அல்ல அவள் அவளை பாதுகாத்துக் கொள்வதையே இஸ்லாம் விரும்புகிறது அஸ்லாம் வரகாத்து